அன்புக்குரிய கடவுளின் பிள்ளைகளே, கடவுளின் திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே நாம் தெரிந்து கொண்ட கடவுளின் திருமொழி ஏசாயா 1:16. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள். இத்திருமொழி இன்றைய நாளில் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நம்மிடம் கடவுள் எதிர்பார்ப்பது அவர் மீது அன்பும் உண்மையான பக்தி வைத்தலுமே அவர் விரும்புகிறார். நாம் கடவுளிடம் செல்லாதபடி ஏதோ ஒன்று நம்மை தடுக்கிறது, அதுதான் நமது தீச்செயல். இந்த தீச்செயலை நம்முள்ளிருந்து நாம் அகற்றும் பொழுது நமக்கும் கடவுளுக்கான இடைவெளி மிகவும் குறைவடுகிறது. நமது வெளிப்புற செயல்பாடுகள் நம்மை நல்லவர்களாக காட்டினாலும் நம்முடைய உட்புற செயல்கள் அனைத்தும் தீமையாகவே இருக்கின்றன. சக மனிதர்களுக்கு நம்மால் இழைக்கப்படும் கொடுமைகளை கடவுள் கண்ணுற்று அறிந்திருக்கிறார். மனிதர்களோடு நாம் வைத்திருக்கும் நல்லுறவை விட கடவுள் மீது வைத்திருக்கும் நல்லுறவு புனிதமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். கடவுளுக்கு விருப்பமானவைகளை செய்ய நாம் நாட வேண்டும். நம்முள் காணப்படும் தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தீய செயல்பாடுகளை தொலைத்துவிட்டு கடவுளின் திருமுன் தூய்மை உள்ளவர்களாய் நிற்க நம்மை தயார்படுத்துவோம். தீமைகளையும் தீ செயல்களையும் அறுவருக்கும் ஆண்டவரின் திருமுன் தூய்மையான வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீமையிலிருந்து நன்மை செய்ய தகுதிப்படுத்துபவர் கடவுள் இயேசு மட்டுமே. மனிதர்களோடு நாம் நல்லுறவு வைத்திருக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக நம்மை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய உட்புற செயல்பாடுகளும் வெளிப்புற செயல்பாடுகளும் ஆண்டவருக்கு பிரியமானதாய் இருக்க நம்மை நாமே நாம் மாற்றிக்கொள்வோம், இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவா, பல தீமையான எண்ணங்களினாலே நாங்கள் அழுக்கடைந்திருக்கிறோம். எங்களை கழுவி நீர் தூய்மைப்படுத்தும். எங்களுடைய தீச்செயல்களை நாங்கள் மறந்து உம்முடைய திருமுன் நாங்கள் தூய்மை உள்ளவர்களாய் மாற எங்களை மாற்றமடைய செய்யும். உம்மிடத்தில் வராதபடி எங்களை தடுக்குகிறதான அநேக தீச்செயல்களை எங்களிலிருந்து நீர் விலக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். தீமையிலிருந்து நாங்கள் நன்மை செய்ய எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் அன்பு நிறைந்த இறைவா, ஆமீன்.